பெண் காவலர் ஒருவரிடம் ஆபாசமாக பேசி அத்துமீறிய ரயில்வே எஸ்ஐ மீது 3 மாதங்கள் கழித்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரயில்வே எஸ்ஐ சரவணன் திருச்சி ரயில்வேயில் பயிற்சியில் இருந்தபோது உடன் வேலை செய்த பெண் காவலருக்கு இரவு நேரத்தில் போன் செய்துள்ளார். வீட்டுக்கதவை திறந்துவை நைட் 12 மணிக்கு வந்து சும்மா கொஞ்ச நேரம் கட்டிப்பிடித்து சென்று விடுவேன் என கெஞ்சுகிறார். அந்த பெண் காவலர் கடைசி வரை மறுத்து பேசி மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன் என்று கூறி போனை கட் செய்துள்ளார். எஸ்ஐயின் இந்த ஆபாச பேச்சு குறித்து அந்த பெண் காவலர் ரயில்வே எஸ்பி செந்தில்குமாரிடம் புகார் தெரிவித்திருந்தார். 3 மாதங்களாகியும் நடவடிக்கை வரவில்லை. தற்போது எஸ்ஐ சரவணன் நெல்லை ரயில்வே ஜங்ஷனில் ரயில்வே எஸ்ஐயாக பணிபுரிகிறார். இந்நிலையில் எஸ்ஐ ஆபாசமாக பேசிய வீடியோ வாட்ஸ்அப்பில் பரவத் தொடங்கியது. இதையடுத்து எஸ்ஐ சரவணனை சஸ்பெண்ட் செய்து எஸ்பி செந்தில்குமார் உத்தரவிட்டுள்ளார். பெண் காவலர் புகார் கொடுத்த போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைத்திருக்கும். அதைவிட்டு ஊரெல்லாம் இந்த அசிங்கம் பரப்பப்பட்ட பின் சஸ்பெண்ட் செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்கின்றனர் சக காவலர்கள். பணி செய்யும் இடத்தில் தங்களது பிரச்சினைகளை மற்றவர்களிடம் சொல்லி மனதையாற்றிக் கொள்வது சிலரின் வழக்கம். ஆனால் அதையே காரணம் காட்டி வலையில் விழச் செய்யலாம் என நினைக்கும் இவரை போன்றவர்களை என்னதான் செய்வது? வேற ஒண்ணும் செய்ய மாட்டேன், ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டேன். இல்ல சார், எதா இருந்தாலும் சொல்லுங்க, போன்லயே சொல்லுங்க. போன்லதான் சொல்லுங்க, சும்மா வந்துட்டு வரலாம். இல்ல சார், வேண்டாம். இதுவரை வாங்கி எப்படி இருந்து கேட்க வந்துருக்கீங்க? ஏதாவது வந்து பேசிருக்கணும். இல்லைங்க சார், அப்படிலாம் அது என்ன பேசணும் இல்லைங்க. அதனால கேட்கலான்ட்டு கேட்டேன். நடக்கா? இல்லங்க சார், ஒண்ணு சும்மா இருக்கு.